நாசரின் இல்லம் இதுதான். வீட்டின் பக்கவாட்டு தோற்றம் இது. செங்கல்பட்டை அடுத்த மேலேறி பாக்கம்தான் நாசர் பிறந்த ஊர். 1958 மார்ச் 5 பிறந்த நாசருக்கு தற்போது 63 வயதாகிறது. நாசருக்கு அவரது பெற்றோர் வைத்த பெயர் முகமது ஹனீஃப். நாசரின் தாத்தா வெள்ளி பொருட்களுக்கு பாலிஷ் போடும் தொழிலை செய்து வந்துள்ளார். நாசரின் தந்தை தங்க முலாம் பூசும் வேலையை செய்து வந்துள்ளார். இது அவரது அலுவலகம். தன் வீடு இருக்கும் அதே வீதியில் தன் அலுவலகத்தையும் கட்டியிருக்கிறார் நாசர். நாசருக்கு 3 பிள்ளைகள், மூவரும் ஆண் பிள்ளைகள். நாசர் தன் 3 மகன்கள் மற்றும் மனைவியுடன் இருக்கும் குடும்ப புகைப்படம் இது. சேரில் அமர்ந்திருப்பவர் மூத்த மகன் அப்துல் ஆசன் ஃபைசல். தன் அண்ணன் ஃபைசல் தோள் மீது கை வைத்திருப்பவர் 2வது மகன் லுத்ஃபுதீன். தன் தாயார் கமீலா தோள் மீது கை வைத்திருப்பவர்தான் 3வது மகன் அபி ஹாசன். நாசரின் முதல் மகன் ஃபைசல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பயங்கரமான விபத்தில் சிக்கினார். அவருடன் காரில் பயணித்து கொண்டிருந்த நண்பர்கள் 3 பேரும் உயிரிழந்த நிலையில் ஃபைசல் மட்டும் உயிர் தப்பினார். நடக்க முடியாமல் இருந்த ஃபைசல் தொடர் சிகிச்சைக்கு பின்பு தற்போது தேறியிருக்கிறார். ஃபைசல் நடிகர் விஜயின் ரசிகராவார். ஃபைசலின் பிறந்த நாளுக்கு நடிகர் விஜய் நேரில் வந்து வாழ்த்திய போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. அப்துல் ஹாசன் ஃபைசலை நடிகராக்க நாசர் முயற்சி மேற்கொண்டிருந்த நிலையில் அவர் திடீரென விபத்தில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாசரின் 2வது மகன் லுத்ஃபுதீன் நடிகராக இருக்கிறார். இயக்குனர் விஜயின் சைவம் திரைப்படத்தில் அறிமுகமானார் லுத்ஃபுதீன். அதைத் தொடர்ந்து பறந்து செல்லவா என்ற திரைப்படத்தில் ஹீரோவாகவும் நடித்தார். நாசரின் 3வது மகன் அபி ஹாசனும் நடிகர்தான். கடாரம் கொண்டான் திரைப்படத்தில் கமல் மகள் அக்ஸரா ஹாசனின் காதல் கணவராக நடித்திருப்பவர் இந்த அபி ஹாசன் தான். இவர் முன்னதாக இயக்குனர் அட்லியிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார். இவர் 10ஆம் வகுப்பு வரைதான் படித்திருக்கிறார். அதற்கு மேல் படிப்பது வீண் என்பது இவரது கருத்து. இவரது தந்தை நாசர் ஆசிரியராக பணியாற்றி வந்த நடிப்பு பயிற்சி நிறுவனத்தில் இணைந்து அவரிடமே நடிப்பை கற்றுக்கொண்டார். கடாரம் கொண்டான் படக்குழுவினருடன் அபி ஹாசனும் அவரது பெற்றோரும் இருக்கும் புகைப்படம். நாசர் மகன்களுடன் கமல்ஹாசன், விஜயுடன் அபி ஹாசன். இவர்தான் நாசரின் தாயார். இவரது பெயர் மும்தாஜ் பேகம். இவர் நாசரின் தந்தை முகமது பாஷா. நாசரின் பெற்றோர் மற்றும் சகோதர சகோதரிகள் செங்கல்பட்டு பகுதியில் வசித்து வருகின்றனர். இவர்கள் நாசரின் சகோதரர்கள். நாசருக்கு 3 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. நாசரின் மனைவி கமீலா சினிமா தயாரிப்பாளராக இருக்கிறார். அதோடு கமல்ஹாசன் கட்சியில் இணைந்து தேர்தல்களிலும் போட்டியிட்டார். கமல் கட்சி படுதோல்வி அடைந்து விட்டதால் அக்கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார் கமீலா. நாசர் அவரது உறவினர்களுடன் இருக்கும் புகைப்படங்கள் இவை. நாசர் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே கிராம பகுதிகளில் நடத்தப்படும் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தார். அதோடு பள்ளியில் நடக்கும் நாடகங்களிலும் ஆர்வமுடன் கலந்து கொள்வாராம். இவர் ஒரு முஸ்லீமாக இருந்தபொழுதும் இந்து மதம் சம்பந்தப்பட்ட நாடகங்களிலும் நடிப்பாராம். நாடகங்களில் நன்றாக நடித்ததால் அந்த நாடகம் நடத்தும் பெரியவர்களும் எங்கே அந்த பாய் பையன் நன்றாக நடிக்கிறானே அவனையும் கூப்பிடுங்கள் என்று அழைப்பார்களாம். தெருக்கூத்துகளில் தன் மகன் நடிப்பதை பார்த்து மகிழ்ந்த அவரது தந்தை தன் மகனை எப்படியாவது சினிமாவில் நடிகனாக்கி விட வேண்டும் என ஆர்வம் கொண்டாராம். படிப்பை முடித்துவிட்டு விமானப்படையில் வேலைக்கு சேர்ந்தார் நாசர். ஆனால் இது அவரது தந்தைக்கு பிடிக்கவில்லை. ஒருநாள் வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்த நாசரை அவரது தந்தை முதுகில் எட்டி உதைத்துவிட்டு விமானப்படை பணியெல்லாம் வேண்டாம், சினிமாவில் நடிக்கப்போ என ஆத்திரத்துடன் உத்தரவிட்டாராம். இதனால் விமானப்படை வேலையை ராஜினாமா செய்த நாசர் நடிப்பு பயிற்சி நிறுவனத்தில் இணைந்தார். பயிற்சி முடித்துவிட்டு சினிமாவில் வாய்ப்பு தேடிய அவருக்கு எளிதாக வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதன் பின்பு ஒரு நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலையில் சேர்ந்தார். அதன்பின் தாஜ் ஹோட்டலில் சர்வராக பணிபுரிந்தார். 5-ஸ்டார் ஹோட்டலான தாஜ் ஹோட்டலில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அதிக சம்பளம் மற்றும் அதிக டிப்ஸ் வாங்கி சொகுசான வாழ்க்கை வாழ்ந்ததாக தற்போதும் நினைவு கூறுகிறார் நாசர். அதன்பின் இன்னும் ஒரு நடிப்பு பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து நன்றாக பயிற்சி பெற்ற நாசர் மீண்டும் வாய்ப்பு கேட்டு அலைந்துள்ளார். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. தாம் அழகாக இல்லை என்பதாலும் தமது மூக்கு கிளிமூக்கு போல இருப்பதாலும் தான் வாய்ப்பு கிடைக்கவில்லை என மனவேதனைப்பட்டாராம்.
தன் மூக்கை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக படிக்கும் காலங்களில் விரல்களால் அதை அழுத்தி கொண்டே இருப்பேன் என ஒரு பேட்டியில் குறிப்பிட்டார் நாசர். வாய்ப்பு தேடி தேடி அழுத்து போன நாசர் ஒரு நாள் இயக்குனர் பாலச்சந்தரிடம் வாய்ப்பு கேட்டு சென்றுள்ளார். பாலச்சந்தர் தன் அடுத்த படத்திலேயே நாசருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரது வாழ்வில் ஒளியேற்றியிருக்கிறார். நாசரின் முதல் படமான கல்யாண அகதிகள் திரைப்படத்திலேயே அவருக்கு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்து தூக்கிவிட்டிருப்பார் பாலச்சந்தர். ஆகவே ரஜினி, கமல், விவேக், பிரகாஷ்ராஜுக்கு மட்டும் பாலச்சந்தர் குரு அல்ல, நாசருக்கும் அவர்தான் முக்கியமான குரு. தமிழ் மட்டுமல்ல, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் என பல்வேறு மொழிகளில் ஏராளமான படங்களில் நடித்திருக்கிறார். அதோடு அவதாரம், தேவதை என 5 படங்களை இயக்கியும் இருக்கிறார். சில படங்களில் பாடல் கூட பாடியிருக்கிறார். இந்நிலையில் நாசர் மீது அவரது தம்பிகள் கூறி வரும் குற்றச்சாட்டுகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பெற்றோரையும் உடன் பிறந்த தங்களையும் நாசர் கண்டுகொள்வதே இல்லை என குற்றஞ்சாட்டி அவ்வப்போது செய்தியாளர்களை சந்தித்து கதறுகின்றனர். ஆனால் மீட்டிங்கில் எப்படி பேசுகிறாருன்னா, நாசர் வந்து ரொம்ப அற்புதமான மனிதராக பேசுவார், ஒரு ஒரு இலக்கணமாக பேசுவார், தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ நல்லா இருக்கும். சரி, இப்படிலாம் ஏமாத்தி ஏன் என் தம்பிக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள். அவர் வந்து சில புக் பப்ளிகேஷன்லாம் பேசுகிறாரு, ரஷ்யாவில் நடந்தது புக்கை பற்றி பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் நடந்த பெரிய பெரிய ஆத்தர் புக்கெலாம் சொல்கிறாரு. ஏன் எங்கள் அம்மா பற்றி தெரியலையா அவருக்கு? நான் வந்து நான் தூங்கி கிட்டத்தட்ட நான் வந்து 10-12 வருஷங்க சரியாக தூங்கினதே இல்லைன்னு வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் நான் நல்லா தூங்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன், அது வரல எனக்கு. ஏன் தெரியல எனக்கு, இது ரொம்ப அழகணும், எனக்கு ரொம்ப ஆசை வந்து நான் ஒரே ஒரு நாள் தூக்கம் நல்லா தூக்கணும், ரொம்ப தூக்கத்தில் ஆசைப்படுவேன் நான். அது எனக்கு இன்னைக்கு வரை கிடைக்கல. எனக்கு என்னை எனக்கு தூக்கம் அதை பண்ணி விட்டு பயத்துக்கிற மாதிரி பண்ணி விட்டார் அவரு. பங்கெடுத்துக்கல சார் நான் இன்னைக்கு பையனோட முஞ்சு பார்க்கணும் பேசணும் இது இல்லாமல் நான் எங்கே இருந்து விட போயிட்டோம்னு நினைக்கிறாங்க ஒரு இவ்வளோ பையனை பெற்று வளர்த்து எங்க என்னங்க பிரயோஜனம்? ஒரு பாசம் இல்லாமல், ஒரு அன்பு இல்லாமல், ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்கின்றார் அவர் எல்லாத்துக்கும். 27 வருஷமாக எங்கள் குடும்பத்தை நாசர் கவனிச்சிட்ருக்காருன்னு சொல்லியிருக்காரு, அது வந்து சுத்தமான பொய். அது எங்கள் அண்ணனுக்கு 3 ஆம்பளை பசங்க, அந்த 3 பசங்களையும் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இதைவிட என்ன கொடுமை இருக்க வேண்டும்? நம்புகிறீர்களா யாராவது? இல்லை, எங்கள் அம்மா கூட பார்த்தது. நீ வரும்போது டைம் வச்சுட்டோம் எல்லாம் மொத்தமாக எங்கள் அம்மாவும் அப்பாவும் நாங்களும் யாருமே எங்கள் அண்ணன் பசங்களை பார்த்தது கிடையாது. பார்த்துருக்கிறோம் இதுவரை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் அம்மாவும் சேர்த்து அப்பாவும் சேர்த்து ஒரு 3 முறை தான் பார்த்துருக்குறோம். ஒரு நிகழ்ச்சியில், ஒரு கூட்டத்தில் அது என் நாசரோடு ஒட்டி கொண்டு இருக்கிறாங்க, இவங்க தான் அவங்க பையனாக இருப்பாங்கன்னு நாங்களே கெஸ் பண்ணிக்கிறது. அவங்க வயசை பார்த்து ஒரு இவன் பெரியவனாக இருப்பான், சின்னவன் இருப்பான், நாங்களே கெஸ் பண்ணிக்கிறது. இதுவரை நாங்களோ எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ அந்த பசங்கக்கிட்ட நேருக்கு நேராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கடா எப்படியா இருக்க, சாப்பிட்டியா, எப்படிமா இருக்க, அந்த ஒரு பாசம் எதுவுமே கிடையாது. என்னங்க கொடுமை இது?